வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ பொங்கல் வந்துருச்சு இல்லைங்களா? எல்லாரும் வீட்டில் வேலை பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல்ல அப்படின்னாவே இது ஒரு திருவிழா தாங்க. பொங்கல் பண்டிகை, பொங்கல் விழா, பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனால் நாங்கள் பொங்கல் திருவிழான்னு தான் சொல்லுவோம். தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், பொங்கல் பண்டிகை, பொங்கல் திருவிழா, இப்படி பல்வேறு பெயர்களால் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் அப்படின்னாவே பொங்குதல், பொங்கி வழிதல் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிராமப்புறங்கள் நடக்கிறதாங்க, செம்மையாக இருக்கும். அது திருவிழான்னு தான் சொல்லுவோம், அந்த அளவுக்கு சூப்பராக நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் இதை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி, அதே நாள் நம்ம என்னைக்கு கும்பிட்றோமோ அதே நாள் வழிபடுற அன்னைக்கு தான் அவங்களும் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அன்னைக்கு விமர்சையாக கொண்டாடுவாங்க. அது பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து குழந்தை பருவத்தில் இருக்கும்பொழுது போகி அன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அந்த ஜாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு தூசி ஒட்டடை எல்லாத்தையும் அங்கே அடிச்சுட்டு சுண்ணாம்பு அடிப்பாங்க. அது அந்த மட்டை ப்ரஷ் இருக்கும், அதில் அடிப்பாங்க, அதுலேருந்து அடிப்பாங்க. நாங்கள்லாம் குழந்தைங்களாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். காலையில் ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையில் பார்க்க ஆரம்பிப்போம். அந்த சுண்ணாம்பு வாசனை இருக்கும் பார்த்திங்களா, அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ காலங்கள் மாற மாற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரும் வருஷம் வருஷம் அடிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே பெரிய வீடுகளில் நகரத்தை நோக்கி வந்துட்டோம் இல்லைங்களா. 5 வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிச்சுட்டு வெறும் தூசி ஒட்டுற மட்டும் அடிச்சுட்டு விட்டுருவோம். இது போகி அன்னைக்கு நடக்கிறது. பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக ஆடி மாதம் விதைச்ச விதையெல்லாம் அறுவடைக்கு எப்போ வரும்னா தை மாதம் அப்போ வரும். இந்த 6 மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானமே இருக்காது, உழைப்பும் முதலீடு தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தை வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அறுவடை பண்ணி அதை விற்று அதுலேருந்து கிடக்கக்கூடிய வருமானம் வருது இல்லைங்களா, அதை வச்சு அவங்களோட செலவுகளை செஞ்சிட்ருப்பாங்க. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நம் முன்னோர்கள். அந்த தை முதல் நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் செழிக்கிறதுக்கு 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், சூரியன் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இன்னொன்று விவசாயத்துக்கு உறுதுணையாக அந்த காலத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா கால்நடைகள் தான், காளமாடுகள் தான். இன்றைக்கி தான் டிராக்டர் என்னென்னவோ மிஷின் தான் வந்துடுச்சு. முன்பெல்லாம் விவசாயத்துக்கு கால்நடைகளை யூஸ் பண்ணாங்க, அதுவும் காளமாடை யூஸ் பண்ணாங்க. அதனால தான் சூரிய பகவானுக்கும் கால்நடைக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டதாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் பொங்கல் வைக்கணும். ஆனால் இன்றைக்கி காலப்போக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் குக்கரில் வைக்கிறதும், சில பேர் வெங்கலப்பானையில் வைக்கிறதும் அப்படியே நாகரிகமாக மாறிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளிய இடம் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே ஹால்லேயே மணலை பரப்பி அதில் இரும்பு அடுப்பு வச்சு மண்பானையை வச்சு 2 மண்பானை, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கர் பொங்கல், இன்னொன்று வந்து வெண்பொங்கல். மண்பானையில் கோலம் போட்டு மஞ்சக்கொத்து கட்டி விறகடுப்பு வச்சு எரித்து பொங்கல் வைப்போம். இது வந்து நாங்கள் இன்னமும் அதை கடைப்பிடிச்சிட்டே வரோம். இதை விட இன்னும் கிராமங்களுக்கு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அவங்க பண்ணுற ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா உங்கள் குழந்தைங்களோட கூட்டிகிட்டு உங்கள் பெற்றவங்களோட ஊர் இருக்கும் இல்லையா கிராமங்களில், அங்கே போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். இந்த விவசாயத்துக்கு உதவி செய்த உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக தான் இது கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கிங்கன்னு பார்த்திங்கன்னா மாட்டை நல்லா குளிப்பாட்டி மாட்டுக்கு நல்லா வர்ணம் பூசுவாங்க. கொம்புள்ள கொம்பு உடம்புலலாம் பார்த்திங்கன்னா நல்லா வர்ணம் பூசி பொட்டு வச்சு பூ வச்சு அதுக்கு பொங்கல் படைச்சி அதுக்கு வந்து சாப்பிட வைப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கிராமங்களில் தான் அதுவும் விசேஷமாக இருக்கும். 4வது நாள் பார்த்திங்கன்னா, அதாவது பொங்கலின் 4வது நாள் கடைசி நாள் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக பண்ணிங்கன்னா உறவினர் வீடுகளுக்கு சென்று நம்ம பழங்கள் ஸ்வீ இனிப்புகளை வழங்கி ஒருத்தர் ஒருத்தர் மகிழ்ச்சியை பரஸ்பரமாக பகிர்ந்து கொள்வாங்க. இதை வந்து இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பார்க்கலாம். மெரினா பீச்சில் அப்படியே கூடிடுவாங்க. அன்றைக்கி தான் அவங்க வெளியே வந்து எல்லாத்தையும் சொந்த பந்தங்கள் நட்புகளோட சேர்ந்து அவங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பொங்கலோட வரலாறு. இப்போ அடுத்து பொங்கல் எப்போ வைக்கிறது அப்படின்னு தான் அது முக்கியமான விஷயம். என்ன செஞ்சாலும் நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் செய்வோம் இல்லைங்களா. அப்போ பொங்கலுக்கு அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா தை முதல் தேதியில் செய்கிற எல்லா நல்ல காரியமும் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க.
எப்படி அந்த பால் பொங்கி நல்லா வருதோ அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்கள், நம்மளோட வாழ்க்கை விருத்தி அடையும், நம்ம எல்லாம் பொங்கி நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அதை தான் இன்ன வரைக்கும் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை முதல் நாள் அன்னைக்கு வீட்டு பொங்கல் சொல்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து காலையில் 7:30-8:30 வரைக்கும் வைக்கலாம். இது நல்ல நேரம் காலையில். இல்லை காலையில் என்னால் வைக்க முடியாது, மத்தியானம் ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மத்தியானம் 1:30-2:30 வரைக்கும் இந்த டயத்துக்குள்ளே வைக்கலாம். என்னால் காலையிலையும் வைக்க முடியாது, மத்தியானத்துக்கும் வைக்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சாயந்தர நேரத்தில் வைக்கலாம். அதாவது மாலை நேரத்தில் 3:30-4:30 பொங்கல் வச்சு வழிபடலாம். இது வீட்டு பொங்கல் அன்னைக்குங்க. மாட்டுப்பொங்கல் அதாவது தை 2 திங்கட்கிழமை காலையில் 6:30-7:30 பொங்கல் வச்சு வழிபடலாம். இல்லை என்னால் காலையிலும் வைக்க முடியாது, நேரம் இருக்குது, மாடெல்லாம் பார்க்கணும், அப்போ சாயந்தரம் ஏதாவது டைம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன டைம் பார்த்தீங்கன்னா 4:30-5:30 வச்சிடலாங்க. இதுதாங்க பொங்கல் வைக்கக்கூடிய நேரம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற அந்த கலாச்சாரத்தை எப்படி வழிபட்டாங்களோ அதே நம்மளும் ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மண்பானையிலேயே எல்லோரும் பொங்கல் வைங்க, அதான் ரொம்ப நல்லது. மண்பானையில் சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் வருஷத்தில் ஒரு முறைனாச்சும் இந்த பொங்கலை மண்பானையில் வைங்க, வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன். எங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் ஆயா பாட்டி தாத்தா சொல்லுவோம் இல்லையா, அவங்களாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொங்கல் வைக்கும்போது அந்த பொங்கி வழியிலேருந்து வடக்கு பக்கம் சாஞ்சிருக்கணும், வடக்கு பக்கம் பொங்கி வழியணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பக்கம் சாஞ்சு வந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக விளைச்செல்லாம் வரப்பு நிறைய தலை சாஞ்சு நிற்கும், நிற்கதெல்லாம் வரப்பை சாஞ்சு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொங்கல் வைக்கும்போது பால் வந்து வடக்கு பக்கம் பொங்கணும் அப்படின்னு விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு வழிபட்டு ஆண்டவனின் அருளை பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.